உன்னத குறிக்கோள்கள் உயரிய சிந்தனைகளை உள்ளடக்கிய பொக்கிஷம் திருக்குறள் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்ததை அடுத்து லடாக் சென்று வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி திருக்குறளை குறிப்பிட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தியிருந்தார். இது தொடர்பான பத்திரிகை செய்திகளை வெளியிட்டு ட்விட்டரில் கருத்து பதிவிட்டிருக்கும் பிரதமர் திருக்குறள் ஒரு அற்புதமான ஊக்குவிப்பு நூல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தெய்வ புலவர் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் அனைத்தும் நம்பிக்கையும் ஒளியும் பரப்பிடும் வல்லமை வாய்ந்தவை என்றும் கூறியிருக்கிறார். இதற்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உலக பொதுமறையாம் திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமன்றி வாழ்வியல் நூலாகவும் திகழ்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளை இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருப்பது தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்ப்பதாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தகுதி நீக்கம் தொடர்பான சபாநாயகரின் நோட்டீஸுக்கு எதிராக சச்சின் தரப்பு தாக்கல் செய்த மனுவில் திருத்தம் செய்ய ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை சச்சின் பைலட் உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். இதையடுத்து 19 எம்எல்ஏக்களுக்கும் விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பினார். இதனை எதிர்த்து சச்சின் ஆதரவு எம்எல்ஏக்கள் தரப்பில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். பிற்பகல் 3 மணிக்கு மனு விசாரணைக்கு வந்தபோது மனுவில் திருத்தங்கள் மேற்கொள்ள அவகாசம் வேண்டும் என சச்சின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மனுவில் திருத்தங்கள் மேற்கொள்ள அனுமதி அளித்தது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு உதவும் பொருட்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஜூன் 25ஆம் தேதி வரை 382 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வந்துள்ள தொகை உள்ளிட்ட விவரங்கள் அரசு இணையதளத்தில் குறிப்பிடப்படவில்லை என கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கற்பகம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை வெளிப்படையாக அரசு வெளியிட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி வரை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 382 கோடி 89 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலகங்களில் குறைவான பணியாளர்கள் வருவதால் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வெளியிட தாமதமாகிறதே தவிர இது தொடர்பான விவரங்கள் அவ்வப்போது வெளியிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கொரோனா நிதி வழங்கியவர்கள், பயனாளிகள் உள்ளிட்ட விவரங்களை அதற்கான இணையதளத்தில் 8 வாரத்திற்குள் வெளியிட உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து திமுக சார்பில் வரும் 21ஆம் தேதி கருப்புக்கொடி போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். அப்போது கொரோனா தொற்று பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்து +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும், ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கில் விரைவில் நீதி கிடைக்க வழிவகுக்க வேண்டும், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியிடம் தாரை வார்க்கக்கூடாது என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஊரடங்கு காலத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து வரும் 21ஆம் தேதி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. சசிகலாவும் அவரது குடும்பமும் எப்போதுமே அதிமுகவுக்கு எதிரிகள் என அமைச்சர் கே சி வீரமணி கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சசிகலா விடுதலையாவது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. என்றுமே சசிகலாவை எதிர்த்துதான் அதிமுக ஆட்சி நடத்தும் என்று கூறினார். அந்த குடும்பத்திற்கு எதிர்ப்பாக தான் நம்முடைய ஆட்சியும் அரசாங்கமும் நன்மை இருக்குது, அதே போல் கட்சியும் நடத்தினிருக்கிறோம். அதனால அவங்கள போய் நாங்கள் எங்க கூட்ட கூட எப்பப்பா சேர்த்துருக்கோம், நீ புரஸ்காரங்களும் நீங்களே எங்க பூம் பண்ணிடுவீங்களாட்டுங்குது. அவங்க போய் எல்லாத்துக்கு நம்ம கிட்ட, அவங்க தான் எங்களுடைய எதிராளிங்களை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நாம் நேரடியாக ஆட்சிக்கு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவின் 32ஆம் ஆண்டு விழாவையொட்டி அக்கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மருத்துவர் ராமதாஸ் காணொலி காட்சி மூலம் தொண்டர்களுக்கு உரையாற்றினார். அப்போது பாமகவின் கொள்கைகளுக்கு இணையாக வேறு எந்த கட்சிக்கும் கொள்கை கிடையாது என்று கூறிய அவர், அனைத்து விவகாரங்களிலும் தாம் அரசுக்கு ஆலோசனை கூறி வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கு நேரடியாக நன்மை செய்ய வேண்டாமா என்று கேள்வி எழுப்பிய அவர், நமது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் சிங்கப்பூரில் லீ குவான் யூ வழங்கிய ஆட்சியை விட நல்லாட்சி வழங்குவார் என்றார்.
சென்னை அடுத்த பூந்தமல்லியில் ஒரே துணிக்கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் 50 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி செயல்படும் ஜவுளி கடையில் ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். இதன் காரணமாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் 60 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 50 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த கடையை மாநகராட்சி அதிகாரிகள் மூடினர். பாதிக்கப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடைக்கு வந்து சில வாடிக்கையாளர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிகுறி இருந்தால் உடனே நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்ல சாவியை தன்னிடம் ஒப்படைக்க கோரி தீபக் தொடர்ந்த வழக்கை நீதிபதி கிருபாகரன் அமர்வில் நிலுவையில் உள்ள மற்றொரு வழக்குடன் சேர்த்து பட்டியலிடும்படி தலைமை நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது. இது தொடர்பான மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவில்லமாக மாற்றுவது குறித்து தனது தரப்பு கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தீபக் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை மறுத்த அரசு தரப்பு வழக்கறிஞர் 2018 டிசம்பர் மாதம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் தீபக் தெரிவித்த ஆட்சேபத்தை கருத்தில் கொண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயலலிதா இல்லம் தொடர்பாக ஏற்கனவே நீதிபதி கிருபாகரன் தலைமையிலான அமர்வில் நிலுவையில் உள்ள வழக்கும் இந்த வழக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதால் இரு வழக்குகளையும் சேர்த்து விசாரிப்பதே சரியானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் விடுபட்டு தேர்வை எழுதுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளிக்கிழமை ஈரோடு வருவதையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் செங்கோட்டையன் கருப்பண்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் எழுதாத தேர்வை எழுத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாடத்திட்டங்களை எழுதி முடித்து 6-6 பாடத்திட்டத்தை எழுத வேண்டிய எண்ணிக்கையிலே இருக்கின்றவர்கள் 123 பேர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் எல்லோருமே எழுதி கொள்ளலாம் என்று அரசு அவர்களுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சருடைய ஆணைப்படி எல்லோரும் எழுதலாம். எல்லோருடைய தேர்வு முடிவுகளும் அன்றைக்கு 6 வகுப்புகளிலே யார் முழுமையாக எழுதியிருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகம் புதுவை கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தெற்கு குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கோவில்பட்டி சோதனை சாவடியில் காரில் துப்பாக்கியுடன் வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் வாகன தணிக்கையின் போது சிக்கிய 3 பேரிடமும் இருந்து 1 துப்பாக்கி, 5 தோட்டா மற்றும் 2 அரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் அவர்கள் நெல்லையை சேர்ந்த ராஜ்குமார், வினோத் மற்றும் சுரேந்தர் என்பதும் மருத்துவ அவசரம் என்று குறிப்பிட்டு இ பாஸ் எடுத்து பயணித்ததும் தெரிய வந்தது. அவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 1 குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் சென்னை நோக்கி காரில் சென்றுள்ளனர். திண்டிவனம் அருகில் உள்ள கூச்சிக்குளத்தூர் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழக்க, படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட இருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. 94 குழந்தைகளை பலி கொண்ட கும்பகோணம் தனியார் பள்ளி தீ விபத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 பிஞ்சு குழந்தைகள் தீயின் கோரப்பிடியில் சிக்கி உயிரிழந்தனர். நெஞ்சை உலுக்கும் இந்த சம்பவத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று பள்ளி முன் வைக்கப்பட்ட குழந்தைகளின் படத்துக்கு பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்கள் மாலையிட்டும் மலர் தூவியும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். குழந்தைகள் மாண்டு போன இந்த நாளை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரத்தில் 3 கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தைச் சேர்ந்த லாவண்யா அதே பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை காதலித்து வந்தார். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி உறவினரான முருகன் என்பவரது வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். அப்போது தமது ஆசைக்கு இணங்க மறுத்த லாவண்யாவை அடித்து கொலை செய்த முருகன் அவரது காதலன் சிலம்பரசனையும் பெண்ணை தேடி வந்த தந்தை சேகரையும் அடுத்தடுத்து கொலை செய்து வீட்டின் பின்புறம் புதைத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட மகளிர் சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதல் குற்றவாளியான முருகனுக்கு 3 ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. குற்றத்திற்கு துணை போன முருகனின் சகோதரர் மதியரசனுக்கும் 1 ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் பணியாற்றும் 14 அர்ச்சகர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியும் 90 மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 14 அர்ச்சகர்களுக்கும் தொற்று ஏற்பட்டிருப்பதாக தலைமை அர்ச்சகர் வேணுகோபால தீட்சிதலு தெரிவித்துள்ளார். முன்னதாக தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேணுகோபால தீட்சிதலு, 60 வயதிற்கு மேற்பட்ட அர்ச்சகர்கள் தேவஸ்தானத்தின் வேறு இடங்களில் பணிபுரிய விரும்பினால் அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பீகாரில் 1 மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் பகுதியில் கந்தக் ஆற்றின் குறுக்கே 264 கோடி ரூபாய் செலவில் சத்தர்காட் பாலம் கட்டப்பட்டது. 8 ஆண்டுகளாக பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி இந்த பாலத்தை முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைத்தார். இந்நிலையில் பீகாரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் இந்த பாலம் இடிந்து விழுந்தது. மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு 1 மாதத்தில் பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது நிதிஷ்குமார் ஆட்சியில் ஊழல் மலிந்திருப்பதை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கனமழை பெய்தால் நகரில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. குறிப்பாக பாலநகர், குகட்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வெளித்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் உஸ்மானியா மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். ஏற்கனவே நோய் தொற்று அபாயம் உள்ள நிலையில் மழை காரணமாக அங்கு சுகாதாரத்தை பேணுவதில் சிக்கல் ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தம்பதியினர் தாக்கப்பட்டது தொடர்பாக குணா மாவட்ட ஆட்சியர், காவல்துறை IG மற்றும் SP ஆகியோர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குணா மாவட்டத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தம்பதியினரை காவல்துறையினர் தாக்கினர். தம்பதியினரை தாக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. தாக்கப்பட்ட தம்பதியினர் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் வீடியோவை தனது ட்விட்டரில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, இத்தகைய மனநிலையையும் அநீதியையும் எதிர்த்துதான் நாம் போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,37,00,000 கடந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6,00,000 நெருங்கியுள்ள நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 81,00,000 கடந்துள்ளது. இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,00,000 நெருங்கியுள்ள நிலையில் ரஷ்யாவில் பாதிப்பு எண்ணிக்கை 7,50,000 கடந்துள்ளது. 3,00,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இந்தியாவால் உலகிற்கே கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை வழங்க முடியும் என மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் கூறியிருக்கிறார். பிரபல தொழிலதிபரும் உலகின் பெரும் செல்வந்தர்களில் ஒருவருமான பில்கேட்ஸ் கொரோனா வைரசுக்கு எதிரான இந்தியாவின் போர் என்னும் ஆவணப்படத்தில் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அப்போது இந்தியா பல முக்கியமான விஷயங்களை செய்திருப்பதாகவும், இந்திய மருந்தியல் துறை கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மருந்தியல் துறையால் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகிற்கே கொரோனா தடுப்பு மருந்தை தயாரித்து வழங்க முடியும் என்றும்,
தான் எதிர்பார்ப்பதாகவும் பில்கேட்ஸ் கூறியிருக்கிறார். மேலும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக